நேற்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருக்கிறார். ஒரு திராவிடன் ஐடியாலஜியோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிற்கிற எதிர்கட்சி தலைவராக நிற்கிற ராகுல் காந்தி அவர்களும் சரி, பிரதமர் மோடிஜி கடவுளோடு பேசுவார்னு மொத்த நாடாளுமன்றம் சிரிக்கும் நிலையில. என்ன அர்த்தம்? அவர் கடவுளோடு பேசி இருந்தா கூட நம்புறதுக்கு நாடாளுமன்றம் தயார் இல்ல, மக்கள் தயார் இல்ல. இந்த வந்து உட்கார்ந்துட்டு இந்த பத்தாண்டுகள் இருந்த அந்த மமதை இருந்தது பாருங்களேன், வெற்றியினுடைய அந்த வெற்றி மமதைன்னே சொல்லலாம். அதை தாண்டி இன்னைக்கு நெக் டு நெக் உட்கார்ந்துருக்கிறோம், நம்மளும் சரி சமமா உட்கார்ந்துருக்கிறோம். 250 இடத்துல எதிர்கட்சிகள் உட்கார்ந்துருக்கிற போது இப்பதான் தெரியுது, கடவுள்கள் எல்லாமே அன்பை போதிக்கிறவர்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடவுள் படத்தை எல்லாம் காமிச்சிருந்தாரு. ஆனா அந்த மாதிரி விஷயத்தையே வந்து அலைக்குறிப்புல இருந்து நிக்கிருக்காங்க, சில இடங்கள்ல வந்து மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க. கடவுளை இவர் நான் கடவுளின் பிள்ளைன்னு கூட மோடி சொல்லுவார், தன்னை கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஆனால் மற்றவர்கள் யாரும் அதை உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோடது. சபாநாயகரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான், அவருக்குள்ள இருந்து இயல்பாக அந்த RSS ரத்தம் கொதிக்குது. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மிக தீவிரமாக பேசும்போது அவங்க பிரதமர் எந்திரிச்சு வந்து ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். பாஜக என்பது இந்திய மக்களுக்கான கட்சி மட்டுமல்ல, இந்துக்களுக்கான கட்சியும் அல்ல. அதுல அது இந்துக்களுக்கான கட்சியே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்து OBCகளுக்கு தான மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, யார் எதிர்த்தான்? பாஜக, RSS, சங் பரிவார் இந்த அமைப்புகள் தான் எதிர்த்து. நீங்க எப்படி இந்துக்களுக்கான கட்சி? எனக்கான இடஒதுக்கீட்டை நான் இந்து, சட்டப்படி நான் இந்து, அதை நீங்க எதிர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி எனக்கான கட்சியா இருக்க முடியும்னு கேட்டேன். அம்பரலா நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். ஜவஹர் வெள்ளிங்கிரி, திமுக சுற்றுச்சூழல் அணியின் அன்பான வணக்கங்கள். இப்ப நானும் அறிமுகப்படுத்துகிறேன், காசு நாகராசன், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர். நேற்றிலிருந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வைரலாகி இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுடைய பாராளுமன்ற உரை சம்பந்தமா இந்த நேயர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, அதையும் தாண்டி இந்திய மக்களுக்காக பேசும். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையை பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ரொம்ப கடந்த ஒரு 10 காலமாக இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு பேர் தான் வெச்சு செய்யறதுன்னு சொல்றது. 10 நீங்க எதிர்கட்சியைக்கான அந்த எம்பிக்கள் அளவை கூட காங்கிரஸ் கட்சி பெறல. என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பாஜக கட்சிக்காரங்க எல்லாரும் இனி வந்து நம்ம தான், இந்தியாவில் நம்ம தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ, அதுவும் குறிப்பாக இந்த முடிஞ்ச 5 பிஜேபியினுடைய ஆட்டம் இருக்குது பாருங்களேன், அது வந்து இனிமேல் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணினது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை பற்றி மோடி எல்லாம் பேசின விமர்சனங்கள், ஒரு சின்ன பிள்ளையை பேசுவதைப் போல கேலி கிண்டல் அவமதிப்பு, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறதையும், அவர் எம்பியாக இருக்கிறாருங்கிறதையும் தாண்டி அவரை பொது வெளியில அவமதிக்கிற மாதிரி பேசியது, அதுல உச்சகட்டம் நீதிமன்றங்களை கூட வளைத்து ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறிப்பதை போல அந்த தீர்ப்புகளை கொண்டு வந்தது. அந்த தீர்ப்பு வந்த வேகத்திலேயே அவருடைய பதவியை பறித்தது, அவர் வீட்டை காலி பண்ண வச்சது, இதெல்லாம் இவர்கள் ஒரு பிஜேபியினுடைய ஆணவத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். இது எல்லாம் இவர் கவனிச்சுட்டே தான் இருந்தார். இப்ப காட்சி மாறி இருக்கு. இந்த முறை காட்சி மாறி ராகுல் காந்தியினுடைய சுற்று வந்த உடனே யார் ராகுல் காந்தி என்பதை நாட்டுக்கும் மக்களுக்கும் மட்டுமல்ல சங் பரிவார் கும்பலுக்கும் அவர் நேற்று அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். நேற்றைய உரையை நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது. ஒரு இடத்துல வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதற காட்சியை வந்து நிறைய பார்த்துருப்போம். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பிரதமர் அவர்கள் எந்திரிச்சு போயிட்டதாகவும் காட்சிகள் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்னதான் பேசினார் அந்த நேற்றத்தை உரையில், அவர் என்னென்ன கவர் பண்ணி பேசினாரு, அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணம்? சர்வாதிகாரிகள் தங்களுக்கான களம் இருக்கிற போது மட்டும்தான் அவங்களுடைய வேகமும் மாற்றம் இருக்கும், அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும். இது உலகம் முழுக்க சர்வாதிகாரிகளுடைய வரலாறு தான். நேற்று உண்மையில் ராகுல் காந்தி அவர்கள் பேசினதும் சரி, நம்முடைய அண்ணன் ராசா அவர்கள் பேசிய பேச்சும் சரி, மௌத்ரா அவங்களுடைய உரையும் சரி, இதெல்லாம் வந்து
இவர் மதுரை எம்பி நம்ம தோழர் வெங்கடேஷன் கூட பேசியிருக்காரு. இப்போ இவர்களுடைய உரையெல்லாம் நேற்றைக்கு முதல் முறையாக அவங்க எதிர்கொள்கிறாங்க. இந்த வந்து உட்கார்ந்துட்டு இந்த பத்தாண்டுகள் இருந்த அந்த மமதை இருந்தது பாருங்களேன், வெற்றியினுடைய அந்த வெற்றி மமதைன்னே சொல்லலாம். அதை தாண்டி இன்னைக்கு நெக் டு நெக் உட்காந்துருக்குறோம், நம்மளும் சரிசமமாக உட்காந்துருக்குறோம். 250 இடத்துல எதிர்கட்சிகளும் உட்காந்துருக்கிற போது இப்போதான் தெரியுது, ஓ பப்புன்னு பேசினது ராகுல் காந்தியை பேசினதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அபத்தம்னு அவங்களுக்கான புரியுமானு தெரியல, நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாஜகவுக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்குலாம் அது புரியாதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் சொல்லப்போனால் சபாநாயகருடைய முகம் கூட இருண்டு போய் கிடந்தது, எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. நான் பார்த்தபோது எல்லாரும் மோடி அமித்ஷா இருண்டு போனதா சொன்னாங்க, சபாநாயகரே ஏறக்குறைய அப்படிதான் இருந்தார். இனி நாடாளுமன்றத்தை இவர்கள் பாஜகவும் சங் பரிவாரும் நினைப்பதை போல நடத்த முடியாது. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பெரும்பான்மை என்கிற பெயரில், இந்துக்கள் என்கிற பெயரில் இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தி செல்லுகிற முயற்சி அடிபட்டு போச்சுங்கிற அதிர்ச்சி தான் நேற்றைக்கு ராகுல் காந்தியின் பேச்சின் மூலமாக மோடியும் அமித்ஷாவும் எதிர்கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். பாஜக ஒரு இந்துக்களான கட்சி அப்படின்னு சொல்லி கடந்த ரொம்ப வருஷமா இருந்தாங்க, இப்போ அதுக்கான தளம் மாறி இருக்கா, இந்துக்களான எதிரான கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா பாஜக? என்னன்னு கேட்டீங்கன்னா, அயோத்தியில ராமர் கோயில் கட்டின இடத்திலேயே பாஜக தோல்வியடைந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசில 40 இடங்களுக்கு மேல பாஜக தோற்றிருக்கு. இதுக்கு இதெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மனப்பக்குவத்தை பாஜக ஏற்படுத்தி அதுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக மக்கள் வாக்களித்து இருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். இல்லைங்க தோழர், நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னதை போல பாஜக என்பது இந்திய மக்களுக்கான கட்சி மட்டுமல்ல, இந்துக்களுக்கான கட்சியும் அல்ல. அதில் அது இந்துக்களுக்கான கட்சியே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, 1989-90 சரியாக சொன்னால் 90ஆம் ஆண்டு பிபி சிங்குடைய ஆட்சி, ஏறக்குறைய சுதந்திரத்திற்கு பிறகு 1947 பிறகு இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஷெட்யூல்டு பட்டியல்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு டிரைப்ஸ் இவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக 40களுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கருடைய முயற்சியால் அங்கே ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு டிரைப்ஸ்க்கான ரிசர்வேஷன் இருக்கு. அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, இன்றைய நம்ம தமிழ்நாட்டில் 21 நம்ம 21 கொண்டு வந்துட்டோம், 29 அது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு செஞ்ச இவங்க முதல் வேலை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிசர்வேஷனை பறிச்சாங்க. 50 சட்டம், புதிய சட்டத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் வருது. தமிழ்நாட்டிலிருந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் ரிசர்வேஷனை கட் பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. யார் பிசிங்கிறதுக்கு அப்போ வரையறை தெரியல. இப்போ 51 சட்ட திருத்தம் வர்றபோது அன்னைக்கு காக்கா கலல்கர் கமிஷன் அமைக்கிறாங்க, யார் பிசின்னு ஐடென்டிஃபை பண்ணுறக்காக. காக்கா கலல்கர் கமிஷன் அறிக்கை கொடுத்துருச்சு, அப்பவும் பிசிக்கான பிசி இந்துக்களுக்கான ரிசர்வேஷன் மறுக்கப்பட்டுச்சு. 80 மண்டல் கமிஷன் அமைக்கிறாங்க, 90 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, 80 கொடுத்தாச்சு, 90 வரைக்கும் கிடப்பில் இருக்கு, 90 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. விபி சிங் ஆட்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த அன்றைய முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசில் விபி சிங் அவர்களிடத்தில் அதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லி, இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படாதது பெரிய அநீதி அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், இந்து ஓபிசிகளுக்கு தானே மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, யார் எதிர்த்தா? பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இந்த அமைப்புகள் தான் எதிர்த்து. நீங்கள் எப்படி இந்துக்களுக்கான கட்சி? இப்போ எனக்கான இடஒதுக்கீட்டை, நான் இந்து, சட்டப்படி நான் இந்து, இந்து ஓபிசி, எனக்கான இடம் கொடுக்கறதுக்கு சொல்லி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்குது, அதை நீங்கள் எதிர்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எனக்கான கட்சியாக இருக்க முடியும்னு கேட்குறேன். நான் இந்து ஓபிசிக்களுக்கான ரிசர்வேஷனை எதிர்க்கிற கட்சி பாரதிய ஜனதா, எதிர்த்த கட்சி பாஜக. பாஜக இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கிற கட்சி எப்படி இந்துக்களுக்கான கட்சியாக இருக்க முடியும்? பொய், அவங்க இந்துக்களுக்கான கட்சியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மிக தீவிரமாக பேசும்போது அவங்க பிரதமர்கள் எந்திரிச்சு வந்து ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக
பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அவர்கள் மட்டுமே இந்துக்களுக்கான பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மோடி வச்சதுக்காகத்தான். அவர் வந்து என்னன்னா, தன் மீது வந்த குற்றச்சாட்டுகளை இது இந்துக்களுக்கு எதிரானவர்னு ராகுல் காந்தியை திருப்பிவிட பார்த்தாரு. ராகுல் காந்தி அதை யூ டர்ன் பண்ணார், மறுபடியும் அவர் திருப்பி யூ டர்ன் பண்ணார். நீங்கள் மட்டும் இந்துக்களின் பிரதிநிதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பெரியார் ஒரு கதை சொல்லுவார், ஒரு நரி ஆற்றுல அடிச்சுட்டு போச்சு, அந்த நரி ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து உலகம் போச்சே உலகம் போச்சேன்னு கத்துச்சான். ஊர் மக்கள்லாம் நரிக்கு வலை வீசி கயிறு போட்டு நரியை காப்பாற்றி மேட்டில் நிறுத்திட்டு உலகம் போச்சே உலகம் போச்சேன்னு சொன்னைய உலகத்துக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த நரி தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியை பார்த்து வச்சுக்கிட்டு சொல்லிச்சான், இல்லை இல்லை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டா எனக்கு உலக வாழ்க்கை போச்சு, அதை சொன்னால் நீங்கள் யார் என்னை காப்பாற்ற போகிறீங்க, அதனால் பொதுவாக உலகம் போச்சே உலகம் போச்சேன்னு சொன்னேன்னு சொல்லி போட்டு தப்பிச்சு ஓடிடுச்சுன்னு பெரியார் சொல்லுவார். அது மாதிரி இவர் தனக்கு வந்த ஆபத்தையெல்லாம் இந்துக்கள் மீது திருப்பி விடுகிற வேலையை செய்கிறார். இது இவர்களுக்கு இன்னைக்கு நேற்றைக்கெல்லாம் எப்போதுமே இவர்களுடைய காலங்காலமான பழக்கம், தனக்கு வருகிற ஆபத்துகளை அதை வெகு மக்கள் மத்தியில திருப்பி விடுவது. எதிரான பொய் பிரச்சாரம், இவர்கள் வெகு மக்களுக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களுக்கு எதிரான கும்பல் இது, யாரு? சங் பரிவார் கும்பல், ஒட்டுமொத்தமான உழைக்கும் மக்களுக்கு எதிரான கும்பல். ஆனால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த மக்களை எல்லாம் தன்னுடைய மக்கள்னு இவங்க சேர்த்துக்குவாங்க. அப்ப தனக்கு வர்ற ஆபத்துகளை இப்ப நம்ம கிராமத்துல அழகா சொல்லுவாங்களேங்க, புலிக்கு பயந்தவங்களாம் வந்து எம்எல்ஏ படுத்துங்கிற கதை தான். அதை கதை தான் மோடிக்கு வந்த ஆபத்தே அவர் இந்துக்களுக்கான ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அது செல்லுபடி ஆகாது. நீங்கள் தான் நான் முதல்ல சொன்னீங்க அயோத்தியிலேயே தோத்து போயிருக்கிறாங்கன்னு, ராமனே கை விட்டுட்டானே இவையில், அதான உண்மை. ராமனை இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு இப்போ தெரியுது. ராமனை இவங்க கை, ராமன் ஏன்டா கைவிட்டான்னா, ராமனுக்கு கட்டின கோவிலில் ஊழல் பண்ணியிருக்காங்களே, அந்த மேற்கூரை எல்லாம் ஒழுகுது, ராமருக்கு கொடை பிடிக்கிற நிலைமை ஆகிப்போச்சு, பாலராமரை கொடை பிடிச்சி பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கு. இதுதான் இவர்களுடைய தேசபக்தி. இந்த திரைப்படத்தில் வர்ற வசனம் மாதிரி என்னமோ இடியுதான் உடையுதான் எல்லாம் சினிமாவில் வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த 3.0 தொடங்கணுன்னா பீகாரில் பாலம் உடையுது, குஜராத்தில் பாலம் ஏர்போர்ட் விழுகுது, டெல்லியில் ஏர்போர்ட் விழுகுது, இப்போ புதிதாக கட்டிய ராமன் கோயிலில் பாலராமருக்கு கொடை பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு வெள்ளம் சூழுது, மழை பெய்யுது. தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது அப்பட்டமான ஜனநாயக விரோதமான ஆட்சி மட்டுமல்ல, ஊழல் மலிந்த சட்டவிரோதமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சீர்கேடுகள் எல்லாம் ஒரு பெரிய உதாரணமாகவே இருக்குது. தலைவர்கள் சொல்லுகிற இந்த திசை திருப்பி விடுவதெல்லாம் இனி நாட்டு மக்கள் நம்ம தயாராக இல்லை. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு ராகுல் காந்தி பேசியில் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் நம்ம பேசியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் மதத்தையும் கடவுளையும் கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி அழகாக பேசினார், இவர் பரமாத்மா கூட நிறைய தொடர்பு இருக்கு. ராகுல், இவர் பிரதமர் மோடி பயாலஜிக்கல் பர்த் இல்லை, அவருக்கு வந்து பிறப்பு மரணம் இல்லை இல்லை அப்படின்லாம் சொன்னார். இதை அன்னைக்கு பேசிய போது பிரதமர் இதை பேசுகிற போது ஆணவத்தினுடைய உச்சியில் நின்று பேசுகிறார். ஏன் நேற்றுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே, நான் பயாலஜிக்கலாக பிறக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே நேற்றுக்கு பாராளுமன்றத்தில். அதுக்கு தானே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு, 250 இடம் ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க, சொல்லலாம்ல. அப்போ இனிமேல் இவர்களுடைய பப்பு வேகாது பாராளுமன்றத்தில், அது தமிழ்நாடு அதுக்கான சரியான எதிர்வினை கொடுத்துருக்கு. அதான் நீட்டு விஷயத்திலையும் இன்னைக்கு தெரியுது. இந்தியா முழுவதும் இன்னைக்கு நீட் எதிர்த்து போராடுதுன்னு சொன்னால் தமிழ்நாடு எடுத்த முடிவு சரியானது. அதே மாதிரி இப்போ ராகுல் காந்தி நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் கடவுளோட படங்களை காமிச்சு, கடவுள்கள் எல்லாமே அன்பை போதிக்கிறவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடவுள் படத்தை எல்லாம் காமிச்சிருந்தாரு. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தையே வந்து அவைக்குறிப்புலேருந்து நீக்கியிருக்காங்க, சில இடங்களில் வந்து மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இது அடுத்து இதை நோக்கி செல்லும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சபாநாயகர் நாடாளுமன்ற ஒரு நடைமுறைக்கு எதிராக செயல்படுறது எந்த தூரத்துக்கு போகணும்? நீங்கள் அதுதான் சொன்ன, இவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதியதில்லை. கடவுளை இவர் நான் கடவுளின் பிள்ளைன்னு கூட மோடி சொல்லுவார், தன்னை கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்குவார். ஆனால் மற்றவர்கள் யாரும் அதை உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோடது. சபாநாயகரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான், அவர் ஒன்றும் சபாநாயகர் ஒன்றும் அதில் நடுநிலையான அரசியல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு கொள்கை இருக்குது, ஒரு அரசியல் இருக்குது, அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஒரு அளவுக்கு தான் அதை செயல்படுத்தார், மீதியெல்லாம் பாஜகக்காரராகவே தான் அவர் செயல்படுவார். ஏன் நீங்கள் போன நாடாளுமன்ற கூட்டத்தின மாநிலங்களவையில்
காஷ்மீர் மக்களுடைய உரிமை குறித்து நம்முடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு பண்ண உடனே, சுயநிர்ணய உரிமை ஒவ்வொரு இனத்திற்கும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்ன உடனே, மாநிலங்களவையினுடைய தலைவராக, அவைத்தலைவராக இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதர்ன காட்சியை நம்ம பார்த்தோமே நாடாளுமன்ற பதர்ற அவரு தான் மாநிலங்கள் அவையினுடைய தலைவருங்கிறதெல்லாம் மறந்து அவருக்குள்ள இருந்து இயல்பாக அந்த RSS ரத்தம் கொதிக்குது. எம் எம் அப்துல்லா அவர்கள் பேசின உடனே அந்த சுயநிர்ணய உரிமை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே பதறாரு. அவர்கள் அடிப்படை இந்துத்துவவாதிகள், அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் இந்த கடவுள்கள் விஷயத்துல நமக்கு எந்த கடவுள்களும் அன்பை போதித்ததுங்கிற விஷயம்லாம் நமக்கு உடன்பாடானது கிடையாது. எந்த கடவுளும் அன்பை போதிக்கல. மனிதன் கண்டுபிடிச்சிட்டு இது அன்புக்கான கடவுள், இது அழிக்கும் கடவுள்னு இவன் வச்சுக்கலாமே தவிர எந்த கடவுளும் அப்படி போதித்ததாக தெரியல. கடவுளோ மதமோ அதெல்லாம் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி அவருடைய கருத்து அதை சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் கொஞ்சம் பெரிய இதெல்லாம் இல்லை. அவர் வந்து இவங்க கடவுளையே வைத்து கொண்டு அரசியல் பேசுகிற போது அந்த இடத்துல ராகுல் காந்தி சொல்கிறாரு, எல்லா கடவுள்களும் அன்பை போதிக்குது. நான் என்ன கேட்குறேன், இதில் தடை செய்வதற்கு என்ன இருக்குது? நீங்கள் தான் வந்து பிரதம மந்திரி தான், தேர்தல் நேரத்தில் போய் துவாரகாவில் போய் கடலுக்கு அடியில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு பிரதமர், நாட்டோட பிரதமர் அப்படிங்கிறதை கூட ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு நான் கிருஷ்ணனுடைய அவதாரமா போய் அங்க இருக்கிறேன்னு போறீங்க. துணை நடிகர் மாதிரி போறேன். நல்லா சொன்னீங்க, துணை நடிகர் மாதிரி போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வச்சுட்டா போனாரு, அவர் அப்படியே போயிருப்பாரு. உண்மையா ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் இல்லாம இவர் கிருஷ்ண பரமாத்மா படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிரதமர் போயிட்டு வந்திருந்தாருன்னா நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அவர் அதை அவளை செய்யலை, அவர் அவருக்கே தெரியுது சிலிண்டர்லாம் வச்சிருப்பாரு. இவர் போலாமா துவாரகா கடலுக்குள்ளார? ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்குள் கடவுளர் படங்களை காமிச்ச என்ன, அதுல என்ன சட்ட விதிமீறல் இருக்குன்னு நமக்கு புரியல. சபாநாயகர் தான் தெளிவுபடுத்தணும். அவர் பேசியதுல இருந்து அவை குறிப்பில் இருந்து நீக்குகிற மாதிரியான செய்திகள் இருப்பதை போல தெரியல. அவர் பேசியது எல்லாமே மிக சரியான கருத்துகள். ஏன்னா இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த தொடர் என்னன்னா, மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்ல முடியாத செய்திகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதுன்னு எடுத்திருக்கலாம். அவங்க அதை வேணால் சபாநாயகர் செய்திருக்கலாம், அதை கூட சபாநாயகர் தன்னுடைய சொந்த புத்தியில் செஞ்சாராங்கிறது சந்தேகத்திற்குரியது தான். அவருக்கு வெளியிலிருந்து அழுத்தம் இருக்கிறது. இன்னும் கூட நாடாளுமன்றம் நடக்க நடக்க, ஒருவேளை நான் கற்பனை தான் பண்ணுறேன், மோடியும் அமித்ஷா கூட தங்களுக்கு இருக்கக்கூடிய புற அழுத்தம், வெளியிலிருந்து RSS கொடுக்குற அழுத்தங்களை நாடாளுமன்றத்திலேயே அவங்க ஓப்பனாக உடச்சிக்கிட்டு எங்களை விடுசாமி நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட வரலான்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களில், தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிற உறுப்பினர்களும் சரி, ஒரு டிரவிடியன் ஐடியாலஜியோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிற்கிற எதிர்கட்சி தலைவராக நிற்கிற ராகுல் காந்தி அவர்களும் சரி, ஏன்னா நேற்று அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம நிறைய மேடைகள்ல நம்ம பேசுறோம். நீங்க MR ராதா ஒன்று சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு நகைச்சுவை இருக்கும், பேயை பார்த்தேன்னு சொல்லி நம்புவான், கடவுளை பார்த்தேன்னு சொல்லி நம்ப மாட்டான். அதுதான் நேற்று நடந்தது நாடாளுமன்றத்தில். ராகுல் காந்தி சொல்றாரு, பிரதமர் மோடிஜி கடவுளோடு பேசுவார்னு, மொத்த நாடாளுமன்றம் சிரிக்கும். என்ன அர்த்தம்? அவர் கடவுளோடு பேசியிருந்தா கூட நம்புறதுக்கு நாடாளுமன்றம் தயார் இல்லை, மக்கள் தயார் இல்லை. அதனால கடவுளை பார்த்தேன்னு சொன்னாலே நம்பாத இந்த நாட்டில், நான் கடவுளின் அவதாரம்னு சொன்னா யாரும் நம்புவா? அதான் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள். தான் அம்பலப்பட்டு போனதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரதமர் கருதி இருக்கலாம். இவங்க வந்து எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களில் உடனுக்குடன் எல்லாமே வெளியில வருது. இவர்கள் அங்க வேணா நீக்கலாம், மக்களின் எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு சமூக விரோத இயக்கம், மக்கள் விரோத கட்சி முற்றாக அகற்றப்படுகிற காலம் விரைவில் வரும் என்பதுதான் நேற்றைய நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வில் இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இதை போல மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒண்ணு அடுத்தடுத்த காணொலியில கண்டிப்பா தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.